இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே திகிலூற்ற ஐந்து அமானுஷமான விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக அமானுஷம் பேய் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு எல்லாத்துக்கும் ஆர்வம் இருக்கும், என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுல, ஆனால் கூடவே கொஞ்சம் பயமும் இருக்கும். அப்படி பயப்படுறவங்க கூட ஒருத்தங்களை வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். பொதுவாக நம்ம ஊரில் நம்பப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தங்க நிறைவேறாத ஆசைகளோடு இறந்து போகும்போது அவங்க அவங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் மேலேயோ இல்லை பிடிச்சவங்க மேலேயோ அவங்களோட ஆவிகளை விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நகர்ந்து போகாமல் தன்னோட ஆசைகளை நிறைவேற்றிப்பாங்க அப்படின்றது நம்மள நம்பப்படுற விஷயம். அப்படி தன்னோட பிடிச்ச பொருட்கள் மேலே இருந்துக்கிட்டு தன்னோட ஆசைகளையும் தன்னோட கோபங்களையும் நிறைவேற்றிக்கிறதுக்காக இருந்த ஐந்து அமானுஷ்யமான ஆவிகள் பற்றியும் அந்த பேய்கள் என்ன செஞ்சாங்கன்றத பற்றியும் பார்க்கறது தான் இந்த பதிவு. முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஹண்டர் வெட்டிங் அட்ரஸ். அதாவது ஒரு 1984 அண்ணா பெக்கர் அப்படின்ற ஒரு அரச குடும்பத்தை சார்ந்த பெண் தன்னோட ஊரில் இருந்த ஒரு சலவை தொழிலாளியை காதலிக்கிறாங்க. அது அவங்க அப்பாவுக்கு தெரிய வரும்போது இந்த காதலுக்கு எப்பவும் போல அப்பாக்கள் எதிர்ப்பு மாதிரி இவங்க அப்பாவும் எதிரியாக இருக்காரு. அந்த ஊர்ல இருந்தே அந்த சலவை தொழிலாளியை அடிச்சு விரட்டிடுறாரு. இதுக்கப்புறம் ஏக்கத்திலேயே அண்ணா பெக்கர் யாரையுமே திருமணம் செஞ்சுக்காம கொஞ்ச நாட்கள்லயே இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அண்ணா பெக்கர் தன்னோட திருமணத்துக்காக ஒரு அழகான ட்ரெஸ்ஸை வடிவமைச்சு வாங்கி வச்சிருந்துருக்காங்கன்றது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த அரச குடும்பம் வந்துட்டு அந்த அரண்மனை ஒரு மியூசியமாக மாற்றப்படுது. மியூசியமாக மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் அந்த ஊர்லேயே இருக்கிற மிகப்பெரிய பணக்காரரோட பெண் அதை அதிக விலை கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸை ஏலத்தில் எடுக்கிறாங்க. ஏலத்தில் எடுத்தவங்க கொஞ்ச நாளாகவே சில அமானுஷமான விஷயங்களை சந்திக்கிறாங்க. ஒரு சைடில் ஒரு பௌர்ணமி நாளைக்கு அந்த ட்ரெஸ் மட்டும் நகர்ந்து போகிறத பார்க்குறாங்க. இதனால ரொம்பவே பயந்து போன அந்த பணக்கார பெண் கொண்டு போய் மறுபடியும் அந்த மியூசியத்தில் அந்த அரசு அரண்மனையோட மியூசியத்திலே கொண்டு போய் அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ட்ரெஸ் வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் நகர்ந்து போயிட்டு இருக்கு. அதை பார்க்குறவங்க ரொம்ப பயத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் வந்து பொய் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஹண்டர் வெட்டிங் ட்ரெஸ் அப்படின்றத நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு விஷயங்கள் தெரிய வரும். இப்போது இதில் யார் நடந்து போகிறாங்க அப்படின்னா, யாரும் இல்லை, நம்ம அண்ணா பெக்கர் தான். அடுத்து ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற அமானுஷமான விஷயம் என்ன அப்படின்னா, சேர் ஆஃப் டெத் தாபின் புஸ்கி அப்படின்றவங்க தன்னோட மாமனாரையும் மாமியாரையும் கொலை செஞ்சுருக்காங்க. எதுக்காகனா சொத்துக்காகவோ இல்லை கோபத்தினாலேயோ கிடையாது, தனக்கு பிடிச்ச சேரில் அவங்க உட்காந்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள கொலை செஞ்சுருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுது. தூக்கு தண்டனை நேரத்தில் அவங்களோட கடைசி ஆசை கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னோட பிடிச்ச மதுபான கடையிலிருந்து தனக்கு மதுபானம் வாங்கி தன்னோட பிடிச்ச சேரில் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட கடைசி ஆசையும் நிறைவேற்றப்படுது. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க புஸ்கி என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சாபம் கொடுக்குறாங்க, இந்த சேரில் உட்கார எல்லாருமே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் யாருமே வந்துட்டு இந்த சேரில் உட்காரல, இதனால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மதுபான கடையோட ஓனர் என்ன செய்கிறாரு, அந்த சேரை கொண்டு போய் அண்டர் கிரவுண்டில் வச்சுறாரு. அப்போது செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் இதுக்கு வேணும்னே இதில் எந்த பிரச்சனையும் வந்துடாதுன்னு நினச்சி ரெண்டு சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க, குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த போருக்கு போனவங்க திருப்பி வரவே இல்லை. இதே மாதிரி ஒரு நாள் அந்த மதுபாட்டில் கடை ஓனரோட கொரியர் கொடுக்கறதுக்காக அந்த கொரியர் பையன் டயர்டாக இருந்ததுனால அந்த சேரில் உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போனவன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். இதனால பயந்து போனவங்க அதுக்கப்புறம் யாருமே அந்த சேரில் உட்காரல. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு மியூசியமில் கொடுக்கப்படுது. மியூசியமில் வச்ச சேரும் யாராலையும் உட்காந்துடக்கூடாதுன்னு நினச்சி 5 அடி 6 அடிக்கு மேலே அந்த சேரை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போவும் அந்த மியூசியமில் இருக்குது, தர்கீஸில் இருக்குது அந்த மியூசியம். அடுத்து மூணாவதாக நம்ம பார்க்க போகிற அமானுஷமான விஷயம் டெப்பெக் பாக்ஸ். என்னடா டெப்பெக் பாக்ஸ் அப்படின்னா, 103 வயதான ஒரு பாட்டி தன்னோட பேத்திக்கு கொடுக்கறதுக்காக ஒரு கிஃப்டை வாங்குறாங்க, ஒரு ஒயின் பாக்ஸ். அந்த ஒயின் பாக்ஸை வாங்கிட்டு கொண்டு போய் தன்னோட பேத்திட்ட கொடுக்குறாங்க. ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த பேத்தி அந்த ஒயின் பாக்ஸை திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தோன்னே பாட்டி கொடுத்ததுனால சந்தோஷமாக அதை தன்னோட பெட்ரூமில் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அந்த பேத்தி அவங்க அம்மாவட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு யாரோ என்னோட முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டு பெருசாக மூச்சு விடுறாங்க, என்னோட முடியை பிடிச்சி ஆட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க அம்மா எதையும் நம்பலை. அதுக்கு அடுத்த நாள் அதே மாதிரி சொல்லும்போது அவங்க அம்மா அந்த பாக்ஸை எடுத்து தன்னோட பக்கத்தில் வச்சுக்கிறாங்க, குழந்தைகிட்ட இருந்து மாற்றி. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க இறந்து போயிடுறாங்க ஹார்ட் அட்டாக்னால அந்த குழந்தையோட அம்மா. அப்போது அந்த குழந்தையோட அம்மா இறக்குறப்ப கடைசியாக சொன்னது ஹே கிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாட்டி கொடுத்த கிஃப்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்றதை சொல்கிறதுக்காக, இண்டிகேட் பண்ணுறதுக்காக அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாலாவதாக நம்ம பார்க்க போகிற அமானுஷமான விஷயம் த ஹேண்ட்ஸ் ரெசிஸ்ட் ஸ்கீம். அதாவது ஸ்டோன்ஹேம் அப்படின்றவர் 1972 ஒரு பெயிண்டிங் வரைகிறாரு. பெயிண்டிங் வரைஞ்சதுக்கப்புறம் அது கலிஃபோர்னியாவோட பென்டகன் அப்படின்ற கேலரியில் வைக்கப்படுது. அதுக்கப்புறம் ஜவான் ஹெரல் அப்படின்ற ஒரு நடிகர் வந்து அதை வாங்குறாரு. வாங்கினதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங் வரைஞ்சவரும் சரி வாங்கினவரும் சரி தொடர்ந்து இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங் எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னு கொஞ்ச நாள் தெரியாமல் இருக்குது. ஒரு நாள் திடீர்னு ஒரு தெருவில் போனவர் இந்த பெயிண்டிங் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஒருத்தவங்களோட ஒரு ஏல கம்பெனியில் கொடுக்குறாங்க. ஏல கம்பெனியில் கொடுத்தவங்க அதை ஈபேக்கு கொடுத்துட்றாங்க. ஈபேக்கு கொடுத்ததுக்கப்புறம் ஈபேலேருந்து ஒரு தம்பதி அதை வாங்குறாங்க, அவங்களோட குழந்தைகிட்ட பெயிண்டிங்கை கொடுக்குறாங்க.
கொடுத்ததுக்கப்புறம் இந்த பெயிண்டிங்கு பல அமானுஷமான விஷயங்கள் அந்த குழந்தை சந்திக்குது. நிறைய பேய் வந்து பயமுறுத்துற மாதிரி இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மாவுக்கும் இதே மாதிரி அமானுஷமான விஷயங்கள் நடந்ததுனால திரும்பவும் ஈபேலேயே போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி அந்த பெயிண்டிங்கை கொடுத்துட்டு அந்த விஷயத்தையும் சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போ அந்த பெயிண்டிங் யார்கிட்ட இருக்கு, யார் வாங்கினாங்க, யார் கஷ்டப்படுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அடுத்து அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற அமானுஷமான விஷயம் டாலன் பங்க்பெட். இந்த பங்க்பெட்டை 1987 ஆலன் அப்படின்றவங்க அவங்களோட குழந்தைக்காக வாங்குறாங்க. குழந்தைக்காக வாங்கி கொண்டு போய் அந்த குழந்தையோட பெட்ரூமில் வச்சதுக்கப்புறம் அந்த குழந்தை ராத்திரியில் தூங்கும்போது நிறைய பேய் வந்து தன்னை சுற்றி நடமாடுது அப்படின்னும், நிறைய விஷயங்கள் அமானுஷமாக நடக்குது அப்படின்னும் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கு. பட் அவங்க அம்மா அதை நம்பாமல் இருந்திருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்து டயர்டாக இருக்கும்போது அந்த பெட்டில் படுத்து தூங்கியிருக்காங்க. அப்போது ஒரு சின்ன சத்தம் கேட்டிருக்கு. சத்தம் கேட்டதுக்கப்புறம் எழுந்து ஓடி போய் பார்த்துருக்காங்க, யாரும் இல்லை. திரும்ப வரும்போது அந்த பங்க் பெட் எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. உடனே தண்ணி எடுக்கிறதுக்காக ஓடி போய் தண்ணி எடுத்து திரும்ப வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல பார்க்கும்போது யார் அந்த எரிஞ்சதுக்கான எந்த தடயமும் இல்லையா. உடனே பயந்து போனவங்க அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு உடனே அந்த பங்க் பெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அதை பெட்ரோல் ஊற்றி எடுத்து எரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த அமானுஷமும் அவங்க வீட்டில் நடக்கலை. இந்த மாதிரி பல அமானுஷமான விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்குது. இறந்தவங்க தன்னோட ஆசைகள் நிறைவேறுற வரைக்கும் வெளியே போக மாட்டாங்க, தனக்கு பிடிச்சவங்க மேலேயோ தனக்கு பிடிச்ச பொருட்கள் மேலேயோ இருப்பாங்க அப்படின்றது நம்பப்படுற விஷயம். இந்த மாதிரி உங்களுக்கும் அமானுஷமான விஷயங்கள் தெரிஞ்சால் இந்த கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கும் தெரியுங்க. நன்றி.